சொன்ன மாதிரி கூட்டத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம். உட்காந்து பேசுறேன் கட்டமாக ஒரு உரையாடலும் கேட்கணும், நல்லா இருக்கும். மகாராஜார் கதை பேச்சு பெரும்பாலும் என்னாச்சு வேலையை வந்து நிறைய சொல்லிட்டேன். அவர் தான் இந்த நோயை படிப்பு நான் படிப்பதற்கு வழக்கமாக நல்ல நூல் படித்தாருன்னு என்னோட பேசுவார். அப்படி ஒரு உரையாடல் ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தோட பண்ணிட்டுதான் படிச்சுட்டு. இப்படி ஒரு பேரை சொன்னார் ஆராச்சார் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அது நீங்கள் படிக்கணும். இவர் ஆராச்சார்னு சொல்லிட்டு ஆராச்சார் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன இது ஆராச்சாரு கிடைக்கும் என்ன சொல்ல திரும்ப திரும்ப ஒரு நாலு தடவை கேட்டுக்கிறாரு. அப்புறம் அவர் செல்லர் சொல்ற ஆராச்சார்னு சொன்னார். அப்படி தான் என்னன்னு தூக்கில் போடுறவங்க அதை தொழில் செய்கிறவங்க. அப்புறம் திரும்ப அவர் அந்த நாவலில் வந்து மூழ்கி போய் கரைஞ்சி போய் பெற்றவர்கள் எனக்கு சில பேர் படிச்சீங்கன்னு சொன்னாங்க ஆராச்சாருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோட தொடர்ந்து எதை பேசினாலும் இந்த ஆராய்ச்சியர் கொடுத்ததுக்கு அப்புறம் மாதிரி தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன நாளும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பார்த்தும் வைச்சார் நான் படித்ததுனால அது உண்மையாகவே இப்படி ஒரு நாள் தமிழுக்கு வரல இதுவரைக்கும். புதிய பொருள் புதிய நடை இங்கே பாரு சொல்கிற மாதிரி அவங்க இருக்குன்னா அவங்க செய்ய பிரசாதிகள் தமிழுக்கு மிகப்பெரிய சார். அந்த வகையில் மொழி ஏற்பாடு செஞ்சிருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழுக்கு அவரோட சொல்லி நேரம் சொல்லி. அப்புறமேட்டு மொழிபெயர்ப்புங்கிற சமாச்சாரம் தான் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். மராத்தியில் வந்து வங்காளத்தில் வந்து மலையாளத்தில் வந்து நிறைய பண்ணுறோம். நிறைய புத்தகங்கள் இருக்கிறோம். அதில் ஒன்றா அதில் அப்படித்தான் ஒன்றான்னு சொச்சனிக்கலாம். அதற்கு மேல் ஒரு வாசகனை வந்து எப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் அந்த மூலநூலோட நினைச்சு கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் 10 மாதம் உழைப்புங்கிறது முழுமையாக தெரியும். இந்த மொழிபெயர்ப்பு இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு அது நிறைய கல்வரி போயிட்டு வீட்டு பிரச்சனை அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் 10 மணி எப்படி உழைச்சாருன்னு தெரியல. எனக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை, நேரமே கிடைக்கிறதில்லை, தூங்க தான் தோணுது. அப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு நாவலை தமிழுக்கு கொண்டு வந்ததன் மூலமாக தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு செய்திருக்கிறார் அவருக்கு அந்த வாழ்த்து. அப்புறம் இந்த நூலை மொழிபெயர்ப்பதற்கு விஜயா பதிப்பாக வாசகர்கள் மொழிபெயர்ப்பாளர் விருது இந்த இது கொடுத்துருக்காங்க. வேலை சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனமடியில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இரவு சொன்னார் மிக தகுதியான மனிதன். அந்த வகையில் அதுக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சிட்டேன். அப்படி எல்லாமே சொல்லிட்டார். சின்ன கதைகளை பெரும்பாலும் சொல்லிட்டார். அவர் சொன்னார் கதை சொன்னார். கல்கத்தா பற்றி நிறைய சொன்னார். கல்கத்தா நோம் எனக்கும் கிடையாது. கல்கத்தா அனுபவங்கள் எனக்கு கல்கத்தா நோமக்கு வந்து சொன்னது வந்து என்னுடைய நண்பர் ஆரம்பம். அங்கே போயிட்டு வந்து எப்படிப்பட்ட ஊர் இப்படிப்பட்ட இடம்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். இடையில சொல்லியாரா இந்த மாதிரி போடத்தை பார்த்துன்னா அவன் சந்தோஷப்படுவோம் மனுஷன் உங்களை எல்லாம் பார்த்தாலே ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இல்லை. அந்த வகையில் ஆரம்பம் இல்லாது நமக்கெல்லாம் ஒரு பேர் அப்படிங்கிறது இடையில சொல்லுவாங்க. நேரம் கதைக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். பேசுகிறவங்களாம் கதைக்கு பேசுவான். இங்கே சில படிச்சுருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சில கதாபாதங்களை மட்டும் பேசிட்டு இதை நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம். அந்த அந்த பொண்ணோட சேதனம் இந்த நாவலுடைய நவீனத்துடைய கதாநாயகம் சொல்லலாம். பொண்ணு கூட எனக்கு இருப்புள்ள ஒரு கேரக்டர். அந்த பொண்ணுடைய கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பார்வையில் தான் கதை நடக்குது. கதை சொல்கிறது முழுக்க அந்த பொண்ணு தான். இந்த கதையில் வர்ற எல்லா வகையான நிகழ்ச்சிகளும் முடிச்சுட்டு நாம் அப்படி நினைச்சோம். கடைசியில் தான் அந்த பொண்ணு வந்து இப்போ கதையை சொல்லு அப்படித்தான் நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு சேதனை எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த 2வது அத்தியாயத்திலேயே நான் படிச்சிருக்கேன் இல்லையா, இந்த
சஞ்சய் எனக்கு படிச்சுட்டு ரெண்டாவது அவனு இறந்தானா இல்லையாங்கிறது எனக்கு ரொம்ப கதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு அவன் கடைசியில் தூக்கில் போடுறான் இல்லைங்களா, அதாவது காட்சிப்படுத்துறதுக்காக அவன் இறந்தானா இறந்துட்டான் உங்களுக்கு படிச்சிங்களா நான் சொல்லுங்கள் இறந்துட்டான். சில பேர் பார்த்து ஓடுறாங்க பிடிக்கிறது இறந்தானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரெண்டாவது அத்தியாயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயம், அதாவது நான் வந்து அவனை தூக்கில் எடுத்துனேன் தூக்கில் போட்டேன்னு சொல்கிறேன். இதை வந்து தூக்கில் போட்டேன்னு சொன்னால் அவன் இறந்தானா இல்லையானு நான் புரிஞ்சுட்டேன், இறந்துட்டானே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கண்ணுக்கு வெளியே வந்துருக்கு, அதுக்கப்புறம் நாக்கு வெளியே வருது, எல்லாமே நடக்குது, தூக்கு போட்ட இது நடக்க அத்தனை நடக்கும். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், நீ எப்படி புரிஞ்சிருக்க தெரியும். இப்ப சொன்னார் அப்ப நீ பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு மின்ட வைக்கிறாங்க இறந்தனாலே படிக்கிற வாசனுக்கு அவர் கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இந்த நாவலில் வந்து ஆண்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு பாருங்கள், அந்த வெறுப்பு அவன் மேலே மட்டும்தான் அந்த வெறுப்பு இருக்கான். ஏன்னா இல்லை அவன் சந்திக்கிற அந்த இந்த இளமை பருவம் சந்திக்கிற அந்த சூழல் இருக்கிற அந்த சர்க்கார், அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் சந்திக்கிற அந்த மனிதர்கள் மேலே வச்சுருக்கிறான் மகத்தான இவ்வளவு பார்க்க முடியாது. ஏன்னா போ விளையாட போகும்போது வரும்போது வரும்போது அவங்களோட அன்பாக பேசுகிறாங்க எல்லாருக்கும். அப்படி அனுபவப்படுறதுங்கிறது சேதனாமல் அனுபவிச்சுட்டு சேதனாமல் வச்சுட்டு அனுபவங்கிறத பொறுத்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கார் தான் பாருங்க, இந்த சர்க்கார் சேவை பண்ணுற தொழிலாளிகள் அவன் வந்து சின்ன வயசுலேருந்து சேதனம் பார்த்துருக்கான். அவங்க ரெண்டு பேர் ரொம்ப அன்பாக பழகிறாங்க எல்லாமே. அவன் நாலு பேர் நாலு பெண்களை கொலை பண்ணுறான். அந்த நாலு பெண்கள் அந்த வந்து நாலு பெண்கள் கொலை பண்ணி தான் அந்த வளையல் அது வரைக்கும் அவன் அவனை வந்து கொலைகாரன்னா சேர்த்துக்க கடைசியில் அவன் கொலை பண்ணிட்டு அந்த அந்த வளைவுகளை சேரனா கொடுக்குறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமாட்டி தூக்கில் இறந்ததுக்கு அப்புறமாட்டி அவனுக்கு அவன் அவன் கேட்குறேன் பார்த்தீங்களா சேரனா அடிச்சு எனக்கு ஒரு பிண்டம் போடு என்ன அவங்க அப்பா கிட்ட சேரனா அனுப்பாங்க. அவன் என்ன மாதிரி அன்பு வச்சுருக்கிறான் அவருக்கு இப்போ பெண்கள் கல்யாணம் ஆகலை ஒன்றும் இல்லை. ஆனால் கடைசியாக தான் அவன் அவன் மேலே நம்பிக்கை அவனுக்கு செஞ்சுருப்பானான்னு ஒரு சந்தேகம் வச்சிருக்கான். ஆனால் அவன் தான் செஞ்சுக்கிறான், நாலு பெண்களை கொலை பண்ணிக்கிறான். அந்த நாலு பெண்களோட அந்த கொலையை தெரிஞ்சால் சுதாரணம் கொடுத்துருக்கிறான். அந்த அது அது கடைசியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் எப்படி குடிக்கிறாரு, அதாவது திருட்டு பொருள் நம்ம வாங்கிதான்னு சொல்லி போட்டு அவன் வந்து அந்த அவனோட படத்தை வந்து கங்கை தெரிஞ்சிருக்க படத்தி அவன் போய் தலைமுக அந்த வளையலை கொண்டு ஆற்றலை அப்படியே விட்டுருக்கான். இதே குணம் தான் சஞ்சய் குமார் மித்ராவுக்கு இவனுக்கு என்னென்னு பேச்சுன்னா எப்பப்பா சாலி அப்படின்னு காதலா காதல் இல்லையா, ஒரு பெண் ஒரு ஆணோட பழகிடுச்சுன்னா அவனோட மரநிலை என்ன, அப்படி இருக்கும்போது இவன் இவன் இப்போ ஒரு திருடன் உண்மை இல்லாதவன் தெரிஞ்சுட்டா அந்த பெண் மனம்ங்கிறது என்ன பாடுபடுங்கிறது வரைக்கும் வரி எழுதுறாங்க. ஒரு நல்லவன் தானே பரவாயில்ல, தன்னை மதிக்கிற ஒரு சமமாக தன்னை பாவிக்கிற ஒரு மனுஷனோட பழகிறது பார்த்த பரவாயில்ல. ஆனால் சொல்கிறாங்க உனக்கு என்னதான் எதிர்பார்க்குறீங்க, ஒரு சமமான அன்பு ஒரு வார்த்தைக்கு அது இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் தன்னை வச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறான், தன்னை வச்சு என்ன பண்ணுறான்னு சொல்லிச்சாலும் காசு சம்பாதிக்கிறான், அந்த காசுலேருந்து இந்த உணர்வுன்றது வந்து அவன் ரொம்ப கவனிச்சிருக்காங்க. என்னை வச்சு நீ எத்தனை நீ வாங்கினங்கிற அந்த கேள்வியெல்லாம் இருக்கு. அப்போ என்ன வச்சு நான் ரெண்டு பேர் கடையில் இருக்கிற அன்புங்கிறது காதலுங்கிறது வந்து பொய்யா உண்மையா இங்கிறதுக்கான இவன் கொண்டு உண்மையாக இல்லைங்கிற அவன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறான், கேட்குறான் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். காரணம் வச்சுன்னா அவன் வழக்கமாக எங்கே போனால் திருடிக்கணும், அந்த திருட ஆரம்பிக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா வீட்டுக்கிற தங்கத்தாக திருடுறது அது யார் கொடுத்தாங்க அந்த வாலியர் வந்து கொடுத்த அந்த இவங்க பாட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு கட்டத்தில் போய் வீட்டுக்குள்ளே போய் அந்த ராமதாஸ் சேதனாவோட அண்ணா வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த
அப்போ போய் இதை தட்டி விட்டு எல்லாம் பண்ணும்போது அந்த பாட்டோட இது வெத்தலை போட்டு கீழே பிறகு அதில் பாதுகாப்பாக வச்சுருந்தா அந்த நாணயத்தை அவன் திருடியாங்க. இவன் திருடிட்டு இவன் திருடிட்டாலும் இவங்களுக்கு தெரியுது, மற்றவங்க யாருக்கும் தெரியுது. இதை சொல்லவும் முடியுது. இவனை வந்து ரொம்ப கேவலப்ப நினைப்பாங்கிறதுக்காக இவனுடைய நாணயத்தை காப்பாற்றுவதற்காக அவன் வீட்டு சொல்கிறது ஆனால் தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ரெண்டு பேரும் வெளியே போய் சுற்றிட்டு வரும்போது ஒரு கடையில் போய் அது அங்கே தான் மலையை கட்டுறேன் மலையை கட்டுறோம். அதுக்கப்புறமேடி பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மோதிரத்தை வாங்க மாட்டேன், கழுத்தி விட்டுருவாங்க, ஓடுவாங்க. அப்போ வேண்டாம், அந்த மோதிரம் வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு திருடன் கூட உண்மை இல்லாதவங்களோட பழகிற அந்த உணர்வு பழையிட்டு கூட அவனா இவதான் விரும்புகிறேன். முதல்ல வந்து அவன் வந்து தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இவதான் அவனை தோற்றத்தை பார்த்து மயங்கி விழுகிறான். ஆ விழுந்துவான் அவனோட உணர்வு அவனோட வழக்கு ஏற்படுறதுக்கு அப்புறம் மாதிரி அவங்களோட விலகிறதுக்கு ரொம்ப முடியாத ஒரு அது உணர முடியும் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒன்று நன்றி முழுக்க முழுக்க அந்த உணர்வை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கேன். நாவலு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அவன்கிட்ட விலக முடியல. இப்போத்த மணிக்கு விலகிடுவான்னு நினைக்கிறேன், சேனை விலகலாம். ஆனால் அவளால் முடியல என்கிற சமாச்சாரத்தை வந்து நாவல் முழுக்க நான் அந்த அவங்க ரெண்டு பேருக்கிற அன்புங்கிறது வந்து மிகப்பெரிய அது அன்பா காதலா காதல் சொல்லிட்டாங்க சார் சரிதான். அதாவது ஒவ்வொரு சமயத்துலையும் நாங்கள் அவங்க அவங்க பார்க்கும் போதெல்லாம் சண்டை இல்லைன்னா ஏதாவது விமர்சனம் கொடுக்குறேன் விமர்சனங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அது காதல் சொல்கிறதுக்கு அப்பாற்பட்டு அது எங்கேயோ பாடு சொல்லுங்க. எளியும் கவலையும் சேர்ந்த நட்புல படிச்சுக்கிறவங்க சின்ன வயசில் அந்த மாதிரி ஒன்று மேடுகளுக்கு ஒன்று தண்ணி கிழக்கிற சமாச்சாரமாக நான் நினச்சிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த காதல்கிறது என்னங்கிறது கடைசியில் அவன் கூட்ட வந்துட்டு அவன் மேலே ஒரு வெறுப்பத்தா திரும்ப தனக்கு உள்ளார வச்சுக்கிறாங்க. அவன் மேலே இருக்கிற அன்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னடியாக தூங்க போட சமாச்சாரமும் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இவங்க அப்பாவை பற்றி சொல்கிறோம். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாணிபத்தி மகாராஜா இருக்கிறேன். அவங்க அவனுடைய ஆளுமை பாருங்க, தந்தை ஆளுமை ஆண் ஆதிக்கம்ங்கிறது வந்து அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதாவது அவனை வந்து என்ன சொல்கிறது, அவன் வச்சா தான் சட்டம், அவன் சொல்கிறதான் சொன்னான். ஆனால் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற உணர்வும் அவன் கூடவே இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். பையன் இருக்கிறான், பையன் வந்து இன்னைக்கு அவன் கையகாரெலாம் வெட்டுப்பட்டு படுத்துருக்கிறான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அதுக்கப்புறம் பண்ணி பார்த்துச்சுன்னா சேதனை தான் இருக்கிறான். சேதனாவுக்கு ஒரு வேலை வாங்க அரசாங்கத்தில் வேலை வாங்கினான். இப்போ வந்துச்சுன்னா சேதனாவுக்கு அரசு அரசாங்க வேலை கிடைக்குமானுச்சுன்னா அது கிடைக்கும். முதல்ல வந்து பையனுக்கு கொடுக்குறதா ஒத்துக்கிறாங்க அரசாங்கம். அதுக்கப்புறம் போய் அவனுக்கு இல்லை பெண்ணை வந்து கொண்டு இந்த வேலைக்கு சேர்த்தன்னு சொல்லிச்சுன்னா அது எப்படி முடியுமான்னு கேட்குறாங்க. ஒத்துக்கிறதில்ல அரசாங்கம். அப்புறம் திரும்ப திரும்ப பேசி அதுக்கெல்லாம் உதவுறாங்க. இந்த சஞ்சீவ்குமார் இருக்கிறான், இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஒத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேதனா வந்து சரி இதை வந்து தனக்கு முடியுங்கிற பலவே சந்தேகப்படுறாங்க. உனக்கு இந்த வேலை செய்ய முடியுமா? இது வந்து தூக்கிலேற்ற சமாச்சாரம். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமை வேணும், ஒரு மன உறுதி வேணும், இதெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா வந்து இதெல்லாம் செய்ய முடியும் சொல்லி போட்டு சொல்ல ஆசாமி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இப்போ கடைசியில் வந்து ஆராய்ச்சார் ஆகிறேன் வாங்கிட்டான். ஆராய்ச்சார் மகள் அல்ல, நான் இப்போது நானே ஒரு ஆராய்ச்சாருங்கிற அளவுக்கு மனத்தன்மையோடு பேசுகிற அளவுக்கு உயர்ந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவங்க பையனுக்கா பார்த்தீங்கன்னா அந்த ராமுதான், அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ராமுதான் வந்து ஒரு ரொம்ப அழகு ஆல்ரெடி விரும்புக்கிறான், பார்த்தா எந்த பெண்களும் விரும்புகிற அழகோடு இருக்கிறான். அவன் வந்து இந்த தொழிலுக்கு இவன் தொழில் பிடிக்கிறத வந்தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா இவங்க கொடிய இந்த ஆராய்ச்சியாளர்கள் இவங்க சேதனாவோட அப்பா, அதாவது இப்போது சேதனாவோட அப்பா பண்ண குற்றத்துக்கு அவன் தண்டிக்க பண்ணான். அவன் போய் என்ன நினச்சிச்சுன்னா அந்த ஃபுட்பால் எம்ஏ செகண்டரியர் படிக்கிறான். ஃபுட்பாலில் அவன் ரொம்ப ஈடுபாடு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிற நல்ல படிக்கிற பையனை அவன் என்ன பண்ணான்னு அந்த ஒரு பெண் அமர் அமர் கேஸ் ஞாபகம்
சார் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தூக்கில் போடுறதுக்குமா அவங்க அப்பா அம்மா எல்லாமே கேட்குறாங்க, நீ இதை வந்து தவிர்த்துரு சொல்லி சொல்கிறாங்க. லீவ் போடுங்க. ஆ இல்லை, உனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லுதான் லீவ் விடுற எல்லாம் சொல்கிறாங்க. இவன் நினச்சி நான் நேர்மை அரசாங்க உத்தியோகம், அவன் வந்து நாலு பேர்த்து கொண்டிருக்கிறான், மூணு குழந்தைகள், ஒரு அவங்க குழந்தையோட அப்பா, இதெல்லாம் நாலு பேர் கொண்டிருக்காங்க. நீ வந்து அவனை வந்து தூக்கில் போடவன் சொல்கிறையே, இது என்ன நியாயம் வந்து இதைய பையன் உலகாக வளர்த்து சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசுகிறேன். என்ன பண்ணாலும் எனக்கு ஒரே பையன், எனக்கு உள்ளி போடுறவனுக்கு நான் போய் உள்ளி போட முடியாது. இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்று அந்த பையனை. அவன் சிறையில் இருந்தாலே கூட போகிறோம், அவன் சிறைக்குள்ளே இருக்கட்டும், உயிரோடு இருக்கிறாங்க நம்பி அந்த நிம்மதியோடு இருக்கட்டும். அப்படி சரி இருந்துச்சுன்னா இவங்க அப்போ ஒத்துக்கிறது கடைசியில் பார்த்துன்னா அவன் தூக்கில் போடுறாங்க. தூக்கில் நீ தூக்கில் போட்டுருந்தா பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படவே சொல்லி போட்டு அவங்க அந்த அப்பா சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி அந்த ராமதான் கல்லூரிந்து வரும்போது இவன் போய் கட்டியில் காலை வெட்டுறான், கையை வெட்டி காலை வெட்டி சுத்தமாக செயல்படாமல் படுக்க வச்சிடறாங்க. அந்த சூழலில் அதை வந்து பார்க்குறேன், அதாவது இந்த சூழல் இவன் கிடையாது, இன்னைக்கு ராமதாஸ் காப்பாற்ற மாட்டாங்க. இவருக்கு 88 வயசு ஆச்சு, இன்னும் யார் காப்பாற்ற, குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு சொல்கிறேன். சேனா வந்து இப்படி அவருக்கு அரசர் ஆகும், அரசாங்கத்தில் ஏதாவது வேலை வாங்குறதுக்காக முயற்சி எல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு துணை நிற்கிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்களா, இது ரொம்ப அதாவது ஒவ்வொரு கேரக்டர் படித்து பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாத்திரங்களை அவங்க உள்ளே வர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அந்த இவங்க வரலாற்றை சொல்கிறது ரொம்ப அற்புதமான வரலாறு. இப்போது விஜயபலன் சொல்கிற மாதிரி கிமு 4வது நூற்றாண்டு அசோகங்காலுக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவன் அசோகன் வந்து 99 சகோதரர்களை கொண்டுட்டு அரசாட்சி எடுத்துக்கிறான். இப்படி ஒரு சூழலில் வந்து அந்த கால தொழிலில் வந்து இந்த குலத்தொழிலாக வந்துகிட்டே இருக்கு. இந்த குலத்தொழிலில் வந்து கடைசி வரைக்கும் பெருமைக்குரியாத இந்த குடும்பத்தோட பெருமைக்குரிய தொழிலில் வந்து இந்த ஆராய்ச்சி தொழில் நினைக்கிறாங்க. அதே இதை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்க பாருங்க, அப்பா பெருப்பா அற்புதமான கேரக்டர், எத்தனை வரலாற்று சொல்கிறாங்க அவங்க, உனக்கு அது தெரியுமா? அந்த அறிவு தான் சேனா, அந்த அறிவோடு தான் பேசுகிறான். சின்ன பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு முன்னாடி பேசி பார்த்தாச்சுன்னா அந்த வரலாறு முழுக்க சொல்கிறாங்க. இதை வச்செல்லாம் எல்லாமே அது காசு பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் உள்ளே போகிறான். ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாக்க வேண்டிய சூழல் வரும்போது இதெல்லாம் வந்து பண்ணியாகணுங்கிறதுக்காக. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப பிடிப்பாக இருந்தது சார், எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துறாரு. அப்போ மட்டும் முடிச்சது தான் உன்னை வந்து நம்ம வந்து எங்கேயே விட்டுருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்கிறத அடிப்படையில் வந்து சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அப்பாவையும் அப்பாவுடைய இந்த அவங்க பாட்டியால் உருவாக்கப்பட்டவ தான் சேதம். அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சாரம் எப்படி வந்து ஒரு சாதாரண பெண் ஆராய்ச்சியாளராக மாறி ஒரு உலகத்திற்கே, இந்தியாவுக்கே, உலகத்திற்கே தன்னுடைய தன்மானத்தோடு வாழ்கிற ஒரு பெண்ணாக உயர்ந்தாங்கிற சமாச்சாரத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லி வராங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து அவனோட வரலாறு உங்களுக்கு பாருங்கள், ஆராய்ச்சி வாழ்கிறாங்க, அந்த வரலாறு வந்து ரொம்ப அவமந்தன விஷயம்தான். கேரளாவிலேருந்து போனவங்க இப்போ மதராசன் சொல்கிறாங்க, கேரளாவிலேருந்து அவங்க கொள்ளுப்பாட்டம் வந்து கல்கத்தாவுக்கு போகிறாங்க அரிசி வியாபாரம். இந்த வரலாறு வந்து கொள்ளுக்கா போய் அங்கே வந்து சில அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனோட அப்பா வந்து அவங்க மெக்சபாரியாக அந்த இந்த வரலாறுங்களா சவுத் இண்டியன் கல்கட்டாங்கிற ஒரு புத்தகத்தில் இவன் வந்து அந்த பௌசியம்ங்கிற எதிர்காலங்கிற பத்திரிகை ஆசிரியர் புத்தகத்தை அதையெல்லாம் படிக்க சொல்கிறாங்க. அவனுக்கே தெரியாத வரலாறு இந்த பொண்ணு சொல்லு, உங்கள் அப்பா வந்து இங்கே வந்திருக்காரு, திருடி இருக்காரு, இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்க கொலை பத்திரத்துக்காக தூக்கிற போடப்பட்ட மாதிரி பாட்டேன், உங்கள் அப்பா வந்து தூக்கிற போடப்பட்ட இதெல்லாம் சொல்லப்படும். இவனுக்கும் ஆச்சரியமாக இருக்கு, உங்கள் அம்மா வந்து கழிச்சுனா எங்கள் அம்மா செத்துட்டாங்க, ஆனால் செத்ததில்ல அந்த அம்மா வந்து சோனா கட்சி இவங்க இருந்துச்சுன்னா இன்னொரு வரலாறு. இவனுக்கு எப்படி ஆராய்ச்சியாளர்களை குறை சொல்லுதோ அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து விலை மாதம்ங்கிறத குறை சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து பெருமையாக வேற சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இதுதான், நாங்கள் வந்து ஆண்டவனாக படைக்கப்பட்டவர்கள், இதற்காகவே படைக்கப்பட்டவர்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்லி சேனாவுக்கு சொன்னாங்க. இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ இந்த உரையாடலுங்கிற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு தடவை வந்து அவளுக்கு எங்களுக்கு உங்கள் அம்மா ஒரு பேசி
உங்கள் அப்பா ஒரு குறகாரன், இன்றைக்கி ஒரு செய்தி அச்சாகங்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் அதையும் மீறி அவளை வந்து எப்படியா வரும், அவன் ஒரு கல்வி எனக்கு படிக்க படிக்க என்ன செஞ்சுன்னா இவன் உண்மையாகவே அனுபவிச்சிருக்கான், இல்லை இவளுக்கு இவன் வந்து இவளை பயன்படுத்திட்டுருக்கானா, தொலைக்காட்சிக்கு மனப்படக்காக பயன்படுத்திருக்கானாங்கிற அந்த சந்தேகத்தையும் உண்டாகிறமாக தான் எழுதிட்டுருக்காங்க. ஆனால் அவளுக்கு தெரியும் சேதனம் தெரியுது இவன் நம்மளும் பயன்படுத்துகிறான். ஆனால் இதை வந்து இடையில வந்து இவங்க அண்ணா இருக்க பாருங்கள் அந்த ராமுதான் தெளிவாக சொல்லுவாங்க, நீ அவன் நம்பாத நம்பாதி, அவன் வந்து எப்போ உன்னை விட்டு போயிடுவான், அவன் நீ பழகறையே வந்து அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் மாதிரி தெரியும், அவனுக்கு நீ வந்து அவன் கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னை விட்டுருவான் அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு என்னாச்சுன்னா அங்கே படுத்துட்டு இப்படியெல்லாம் யோசிக்கிறான், எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது, ரொம்ப அருமையான கேரக்டர். அவனுடைய இழப்பு அவனுடைய இயலாமைங்கிறது வந்து இயலாமைக்கான காரணங்கிறது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அந்த இயலாமைங்கிறது ராமதாமிருந்து நாவலில் வர மிகப்பெரிய நல்ல கேரக்டர். ஆனால் அது அந்த மரணங்கிறது ரொம்ப பேர்கட்டி, அதாவது இவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும். அவங்க சித்தப்பா வந்து அந்த படுத்துட்டு ராமதாஸ் படுத்துருக்கிறது வந்து தூக்கி வீசணுன்னு அந்த தலை கீழே போட்டு தலை முழுக்க உடஞ்சி ரத்தம் போய் அந்த காட்சிகள் ரொம்ப ரொம்ப ஒரு நாம் நினச்சி பார்க்க முடியாது, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, கை கை வராது கால் வராது ஒன்றும் பண்ண முடியாது, வேறு தூக்கி போட்டு உடச்சி அதுக்கப்புறம் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அதாவது அவனை தூக்கில் போட்டு அவங்க அந்த பையனை தூக்கில் போட்டாங்க, அந்த காசு செலவாகிறது வந்து இவனை இவனோட வைத்தியத்துக்கு செலவாகும், நீ சம்பாதிக்கணும் செலவாகிறதுன்னா குடும்பத்தை குடும்ப சூழலுங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். அந்த அவனை கொள்றதுக்கு இவங்க சித்தப்பாவை வந்து கொள்வார், அப்போ வந்து இவன் சேதனா வந்து ஒவ்வொரு சொன்ன கேள்விப்பட்டு போய் கேட்பேன் எதுக்கு பண்ணீங்க சித்தப்பா சொன்னா இல்லை அது சொல்லவே மாட்டோம், சீரமைப்பு கட்டத்தில் வந்து சரி காசு ஒரே கட்சியில் காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு நீங்கள் சொன்னால் தான் அந்த காசை கொடுக்கணும் சொல்லி அந்த இதே சொல்கிறா இல்லை வந்து நான் அவளை சொல்லணும்னு வைக்கல அவன் இடையில வந்துட்டான் சினிமாவை தான் கொள்ளாமல் கொண்டு போனேன், சினிமாவை எது பண்ணிடுச்சுன்னா அவளை இப்போ கொல்கத்தாவில் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தேன் அதனால தான் அவளை சொன்னேன் பார்க்கலாம்னு சொல்லி நிறுத்தல் சொல்லிடுச்சுன்னா இவன் சொன்ன அவங்க சித்தப்பா வந்து அந்த யூன் போக முடியாத ஒரு கண்டிஷனில் வந்து பயிர் வீட்டு இருக்காரு, அந்த கதையை வந்து சரி பண்ணணும்னா கல்கத்தா வந்து 5 லட்சம் கொடுக்கணும், இங்கே மெட்ராஸ் வந்தால் 1.5 லட்சத்தில் சரி செலவாகும் ஆப்பிரச்சுன்னா அதுக்காக தான் அவள் உனக்கே சேர்த்தனா நான் உனக்கு அந்த சீக்கிரத்துனா நானும் அப்படித்தான் போயிருப்பேன், இல்லைன்னு என்னோடய மகளை கூட்டு போய் பண்ணியிருப்பேன் சொல்லும்போது எனக்கு ஜான்ச்சுன்னா புதியம்பு தான் பொன்னகரம் கதையெல்லாம் பொன்னகரம் கற்பகிருப்பது இதுதான் பொன்னகரம் பார்த்துட்டு புதியப்பு தான் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு அதுதான் ஞாபகம் வச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னுச்சுன்னா ஒரு பெண் தவறு போகிறாச்சுன்னா தங்கள் கடன் கணவனுடைய உடல்நிலை சரி பண்ணவும் அதுதான் பண்ணுறாங்க தாடி போகிறாச்சு அதுக்கு ஒரு நியாயம் இருக்குங்கிற மாதிரி எழுதுவாங்க அவங்க தான் அவங்க அம்மாவும் அதை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் அவள் கேட்டு அதை போய் அதுக்கப்போ தான் அப்போ தான் அழுகிறான், அதை போய் கேட்டு போய் உள்ளே போய் அவங்க அப்பா போய் பயங்கரமாக அழுவாங்க எப்படி நடந்துட்டு போனோம் இது இந்த சூழல் இந்த கதைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் நான் நிறைய பேசுகிறேன் நான் எல்லாத்தையும் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா துன்பங்களை பற்றி பேசுகிறது பாருங்க ரொம்ப அற்புதம் கதை கதையை அதாவது துன்பங்களை சொல்லி அப்போ நிகழாக வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய நியாயங்களை நிறுவுறதுங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு வர்றாங்க. தொண்டுகள் பல சமயத்தில் படிச்சிருந்தா கூட பல பல கதைகள் வந்து புதுமையாக இருக்கும். இன்னொன்று வந்து இவங்க ஆரச்சாரா வந்து இவங்க மிகப்பெரிய தாத்தா தான் வந்து ஆசீர்வகத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஆசீர்வகத்தை நான் படித்ததுன்னு சொல்லிச்சுன்னா பேராசு நெடுஞ்செடிகள் படித்தீங்கன்னா ஆசீர்வகங்கிறது தமிழ்நாட்டினுடைய சமயம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது புத்தர் காலத்து வரைக்கும் புத்தர் காலத்துலேருந்து புத்தருக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் போயிடுச்சுங்கிறதெல்லாம் எழுதுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதங்கிறது ஆராய்ச்சாராக இருந்த அந்த பொண்ணோட மூத்தவர்கள் கண்டுபிடிச்சி மக்கள் கோஷத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு அது மக்கள் கோஷத்தை அடிமைங்கிற மாதிரி எழுதி வைக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே இல்லை மாதிரி தான் நான் படித்தத வரலாறு ஆனால் அவங்க அப்படி எழுதுறாருங்க அதுக்கான என்ன ஆதாரம் தெரியல அதுக்கு வந்தாங்கன்னா தெரியல அப்படின்னு சொன்னாங்க வரலாற்று இதெல்லாம் எனக்கு அது அதான் நெடுஞ்செழியன் தன்னுடைய ஆசீர்வம் ஆயுங்கிறது வந்து ரொம்ப விரிவாக செஞ்சிருக்காரு
அவ்வளோ சீக்கிரமாக மறுக்கிற முடியாது. ஆசியம் வந்தால் தமிழர் மதம், தமிழர் மதம் என்ன, தமிழர் தத்துவம் என்ன, ஆசியம் தான் நான் சொல்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். வேறு மதங்கள் தான் சைவமோ வைணமோ எல்லாம் தமிழர் மதம் அல்ல, அது வடக்கிலிருந்து வந்ததுங்கிறது தான் ஆய்வாளர். ஆசியவன் தான் இங்கிருந்து வடக்க போய் அதுக்கப்புறம் அது ஆய்வாளர் பாஷம் எல்லாமே அது எழுதியிருக்காங்க. ஆ சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இப்படி எந்த அடிப்படையில் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல, அது ஒரு கேள்வி. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் கருத்தரம் தத்துவம், அதுக்கப்புறம் மறுபடி அப்புறம் பார்த்தீங்கன்னா மரணம் எப்படி ஏற்படுகிறதுங்கிற சமாச்சாரத்தை இவங்க இவங்க அப்பா தான் சொல்லுவோம். எப்படி இருக்கு இவங்க அப்பா வந்து என்னச்சுன்னா மூக்களை போட்டு சாகாம அதுக்கப்புறம் மறுபடி தப்பிச்சு அதுக்கப்புறம் படி வந்து சின்ன மரணம் எப்படி இருக்கிறது, எப்படி நடக்குது மனசு உடலைங்கிறத பற்றி பெரியா தெரிவிப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அந்த தூக்கு போட சமாச்சாரம் இப்போ கூட சொன்னார், தூக்கு போடுறப்ப தூக்கு ஏற்றப்போ ரொம்ப அன்பாக அது அந்த சரியான ரெண்டுக்கு மூணுக்கு இடையில அந்த இடையில வந்து அந்த மாட்டணும் கழுத்தில் எத்தனை மாட்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை வந்து கூட்டு வந்து அன்பாக கூட்டு வந்து மன்னிக்கு சொல்லணும். அப்புறம் கடவுள் கேட்கணும் ஜெயமே இவன் வந்து ரொம்ப கழுக்க முடிக்க வச்சிடாத துன்பப்பட வச்சிடாத இன்னும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் மேலே இருக்கிற பேர் அன்புங்க அதுச்சுன்னா அவன் பகனாமல் பார்க்கணும், அவர் கொலகாரனை வந்து பகைவனாக பார்க்கணும். அவன் மேல் இருக்கிற ஒரு பேர் அன்பால் அவனை வந்து தாங்க நிற்க வச்சு அவனை தூக்கம் எடுத்துறதுல நாம் ஒன்று இதுவரைக்கும் எந்த படைக்குள்ள காணாத ஒரு புதுமை. ஆமாம் நான் கேட்பறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரபில் வேப மரம் பயன்பாடு பெற்றாங்க இல்லையா, அவங்க வந்து உடனே போய் வெட்டிட மாட்டாங்க. அந்த சேகரிய வேப மரத்துக்கு முன்னாடி கற்பூரம் எடுத்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு வந்து வழிபட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க ஆசாரிகள். நம்ம ஆசாரிகள் நான் எனக்கு சரி வீடு கட்டுறப்ப அவர் சொன்னார் நம்ம எல்லாம் போய் எடுத்து வைக்க முடியாதுங்க, போய் அந்த வேப்பரத்துக்கு முன்னாடி அது தெய்வம்ங்கிற மாதிரிலாம் அவங்க கேட் பண்ணி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தை நிகழ்த்துகிற அந்த ஆராய்ச்சி அந்த மரணத்துக்கு முன்னாடி மரணத்துக்கு உட்பட்ட அந்த மனிதர்கள் தன்னுடைய மன்னிப்பை கேட்டு அவனுக்கு அவன் அன்பாக பேசி அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த வழியும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக தொங்கி அவன் சாகிறது தெரியாமல் வழியே தெரியாமல் சாகிறதுக்கான அந்த முன்னே முன்னேற்படுத்தோடு அவங்க செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைதான் சின்ன எனக்கு ஆச்சரியம் தான். இதுக்கு இந்த இதுக்குள்ளே எப்படி சிதல் போனார், யார் சொன்னி இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாருங்கிறதெல்லாம் ஆச்சரியமாச்சு. இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து தமிழுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மாதிரி அவங்க அம்மாவை சொல்லணும். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து சின்ன ஒரு தேசிய சூழலை செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் வந்து அவனை தூக்கு தூக்கில் போட்டுட்டு கீழே அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி முடிச்சுட்டு உள்ளவர் கீழே வரும்போது உள்ளதெல்லாம் இப்போ வெளியே போய் பார்த்துருப்பாங்க. அது வந்து அந்த மண் கட்டின மண் எடுத்து எடுத்துருப்பாங்க. அது எதுக்கு என்னன்னு தெரியல. அதான் இருக்க அதாவது படிச்சனை கடைசி பக்கம் கடைசி பக்கம் கடைசி பக்கத்தில் ரொம்ப ஷார்ப்பான சமாச்சாரம். தேசியோட வாசல்படியில் வாசல்படியில் மண்ணெடுத்தால் துர்க்கை சரி செய்வாங்க. காரணம் எங்களோட வாசல்படியை தான் ஆம்பளங்களோட எல்லா அகண்டையும் அங்கே அமர்ந்து விடும் என்ன மனசு. அப்போ அந்த அம்மா வந்து இருந்துச்சுன்னா மண் அந்த கொடுக்குவாங்க அந்த சேதனாவோட மண்ணை கொடுக்குறாங்க. நான் புரிஞ்சுட்டேன் வீட்டுனா இன்னொரு வந்து காளி செய்ய செய்கிறதுனா இந்த மண்ணில் செய்யுங்கிற மாதிரி அந்த அம்மா கொடுத்து போகிறாங்க. ஆகக்கூடி சஞ்சீவ்குமார்ங்கிற நம்ம இளைஞன் தூக்கி இறந்து விட்டாருங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஆணாதிக்கத்தை ஒரு ஆணாதிக்கத்தினுடைய அதிகாரங்கிறது வந்து அங்கே அழைக்கப்படுகிறதுங்கிற மாதிரி அந்த அந்த காதல்கிறதை தான் ரெண்டுக்கிற உறவுங்கிறது வந்து எல்லா காலங்கள்லையும் ஒரு அமைஞ்சுதான் சரி. அப்போ இன்னொன்று பிரச்சனை ஈகோங்கிற சமாச்சாரத்தில் நட்புல பிரச்சனை ஒன்றும் காதலை பிரச்சனை ஒன்றும் ரெண்டு எல்லா சமயங்களும் ரெண்டு பேர் நினைக்கிற சமயத்தில் ஈகோங்கிற சமாச்சாரம் கண்டிப்பாக பிரச்சனை
ஈகோ வந்து ஒரு அளவாக இருக்கா ஒரு மாதிரி டச் போவாங்க. இல்லைன்னா எனக்கும் உனக்கு ஒரே ஆள் வச்சுன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி படித்த நீங்களும் பேசலாம் பகுதி பகுதி உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்கா.